தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 டேஸ் கிட்ட தான் இருக்குது. நிறைய பேர் ஷாப்பிங் போயிட்டுருக்காங்க, இப்போவே டி நகர்லாம் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. என் வீட்டு பக்கத்துலேயே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. சரி, அதில் ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. சரி, ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் நான் போனேன். எனக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஜஸ்ட் வாக்கிங் பண்ணிட்டு போய் பார்த்தேன். லேடிஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் 200 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு டிஷர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு நான் ப்ரைஸ் வரியாக உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட நேம் அந்த மாடல் நேம்ஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நான் ஜஸ்ட்டு போய் நான் கவர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஈவன் நான் கூட எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை இந்த தீபாவளிக்கு, எதுவுமே ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க. ஜஸ்ட் என் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு, நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். ஈவன் உங்களுக்கு இதோட பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஓகேனா இதில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஜூடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு டிஷர்ட்ஸ் இருக்குது, 300 ருபீஸ்க்கு டிஷர்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு அது ஓகேவாக தெரிஞ்சுது, ஜென்ஸுக்கு சொல்கிறேன், லேடிஸ்க்குமே ஈக்குவலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரைஸ்க்கு அது ஓகேவாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு. எனக்கு குழந்தைகள் ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. 600 700 சூப்பர் சூப்பர் ட்ரெஸ். அந்த கிளாத் மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்கிறாப்பில் எனக்கு ஃபீல் ஆச்சு. கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக நிறைய இருந்துச்சு. ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக தெரிஞ்சுது, சில இதெல்லாம் வந்து ஒரு 400 500 அந்த ரேஞ்சுக்கெலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அவங்க ப்ரைஸோடு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அப்படின்னு ட்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2500 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வவுச்சர் கொடுப்பாங்க. வவுச்சர் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் அமௌண்ட் வவுச்சர் கொடுத்துட்டு அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறாப்பில் அதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து 2500 3000 எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நான் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறதுனால நான் அதை பற்றி டீட்டெயில் கேட்கல. உங்களுக்கு வயர்லெஸ் போட்டோட வயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஏதோ கொடுக்குறாங்க. அது போக குக்கரு, அது ஒரு 8000 பர்ச்சேஸ் பண்ணால் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்பிளே பண்ணலை, நானும் கேட்கல. ஏன்னா நாங்கள் ஜஸ்ட் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் போய் கேட்கல, எதுவுமே அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்கல. குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 2-3 ட்ரெஸ்ஸும் பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 600 500 சம்திங் இருந்துச்சு, நல்ல ட்ரெண்டியாக இருந்துச்சு. எனக்கு அந்த கிளாத் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு எடுக்கிறதா இருந்தால் அங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு ஒரு சில இதெல்லாம் நல்லா இருக்கிற இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது. ப்ரைஸ் ஜாஸ்தியானதும் இருக்குது, நம்ம அது எதுவுமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளோரில் வந்து மேல்ஸுக்கும் அப்புறம் பாய்ஸ் சின்ன பசங்களுக்கும் மேலே இருக்குது. நான் வந்து ரெகுலராக நிறைய டைம் டிஷர்ட்ஸ் வந்து இப்போ நான் போட்டிருக்கிற டிஷர்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்கேன். அது நம்ம வாஷ் பண்ணுறத பொறுத்து அது ஃபேட் ஆகிறது இருக்குது. நான் வாஷிங் மிஷினில் ரெகுலராக போடுறதுனால கண்டிப்பாக அது எந்த துணியாக இருந்தாலும் ஃபேட் ஆகும், அதனால ஃபேட் ஆகிருக்கு. பட் ரொம்ப உடனே ஃபேட் ஆகிறது இல்லை, அது கொஞ்சம் நம்ம ரஃப் யூஸ் பண்ண தான் எனக்கு வந்து ட்ரெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஃபேட் ஆகிருக்கு. எனக்கு டிஷர்ட் ஓரளவுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக எனக்கு இருக்கும். நான் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் எடுக்க மாட்டேன், ஏதாவது ஆஃபரில் திடீர்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு பிடிச்சிருந்தா போய் நான் டிஷர்ட்ஸ் எடுப்பேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து உங்களுக்கு 200 ருபீஸ்லேருந்து பிரிண்டட் டிஷர்ட் இருந்துச்சு. அதோட மாடல்ஸ் நல்லா இருந்தது தானா, பட் அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. அதை ப்ரைஸுக்கு ஏற்றாப்புல தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஷர்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஜீனில் பிராண்டடுன்னு பார்த்தீங்கன்னா லீ கூப்பர் இருந்துச்சு. அது நார்மலாகவே தெரியும் எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு எந்தளவுக்கு சீக்கிரமாக எந்த ஷாப்பாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதா இருந்தால் தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக லேட்டாக கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஏன்னா இப்போவே டி நகர்லாம் செம கூட்டமாகிட்டு இருக்குங்கிறாங்க. மோஸ்ட்லி இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளி நெருங்க நெருங்க எல்லா ஷாப்ஸுமே ஃபில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏர்லேயராக போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கும், நீங்கள் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஜென்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் டிஷர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் இருக்கிறது வந்து மடிப்பாக்கம். ஸோ மடிப்பாக்கம் பிரான்ச்சில் மேபி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது மெயின் பிரான்ச் ட்ரை பண்ணிங்கன்னா கூட அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் இப்போ இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 400 அப்புறம் 300 ருபீஸ்க்கு இருந்துச்சு, அப்புறம் 600 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு ஒரு பட்ஜெட் தேவைன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல டிஷர்ட் வந்து அவைலபிள் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் தான் எந்த இதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியல.
ஸோ இந்த தடவை வந்து என்னோடய சிச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருக்கிறதுனால தீபாவளிக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் பெருசாக எடுக்கலை. கிராக்கர்ஸ் மட்டும் முன்னாடியே லாஸ்ட் இயரையே பிளான் பண்ணதுனால அந்த வருஷம் ஏதோ கிராக்கர்ஸ் மட்டும் கிடச்சிது. மற்றபடி இந்த தீபாவளி எனக்கு கொஞ்சம் டல்லான தீபாவளி தான். நான் சொன்னால் பார்த்தீங்களா ஒரு 200 rupees டிஷர்ட் வந்து இதுதான். பிரிண்டட்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு ரஃப் யூஸ் போடுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 200 rupeesக்கு அந்த ப்ரைஸ்க்கு ஏற்றாப்புல தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது சம்திங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் தாராளமாக வாங்க, இல்லைனா நீங்கள் மற்ற ஷாப்ஸ் கூட போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஜஸ்ட் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.